டாஸ்மாக் பாரில் வந்து வருவாய் ஈட்டியது, அதாவது 2016-17 402 கோடி ரூபாய் அரசு வருவாய் ஈட்டியது, 17-18 166 கோடி, 18-19 313 கோடி, 2019-20 312 கோடி. மொத்தம் 5,300 கடையில் போன 2019 அவங்க கொடுத்த டெண்டரில் 6,400 பேர் மட்டும்தான் ஷெட்யூல் வாங்கி டெண்டரில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ 11,700 பேர் ஷெட்யூல் வாங்கி கலந்துருக்காங்க. சென்னை உட்பட 13,000 பேர் டெண்டரில் கலந்துருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி எதிர்க்கட்சி தலைவருக்கு, யாராவது இந்த பார் டெண்டரில் நாங்கள் எங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் கிடைக்கல, நேரில் போனோம் விண்ணப்பம் கிடைக்கல அப்படின்னு யாராவது புகார் சொன்னாங்களா? இல்லை எங்களுடைய டெண்டர் கவர் யாரும் வாங்கலை அப்படின்னு யாரும் புகார் சொன்னாங்களா? இல்லை எங்களுடைய டெண்டர் ஓப்பன் பண்ணல அப்படின்னு யாரும் புகார் சொன்னாங்களா? யாரும் அது சம்மந்தப்பட்ட புகார்கள் தெரிவிக்கப்படவில்லை. அனைவரும் டெண்டரில் கலந்துருக்கிறாங்க, அனைவருக்கும் டெண்டர் ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க, கவர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து 10 வருஷம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க குறைஞ்ச விலைப்புள்ளியே கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெண்டர், ஒரே ஒரு டெண்டர் மட்டும் உதாரணத்துக்கு சொல்கிற நேரத்தை நிரம்புகிறது, 2019 1.81% கோட் பண்ணவங்க 75,300 கோட் பண்ணியிருக்காங்க. அதே கிடைக்கும் அவரும் கோட் பண்ணியிருக்காரு 1.8%, 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு. இப்போ இன்னொருத்தர் அதே கிடைக்கு என்ன கோட் பண்ணியிருக்காருனா 95,500 கோட் பண்ணியிருக்காரு. இப்போ யாருக்கு டெண்டர் கொடுக்கலாம்? யார் 10 வருஷம் நடத்தினேங்கிறதுக்காக அவருக்கு 75,000 கோட் பண்ண கொடுக்க முடியுமா? யார் அதிகமான விலைப்புள்ளிகளை கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்க முடியும். ஆக 10 வருஷம் நடத்துனாங்க அப்படிங்கிறதுக்காக குறைந்த விலைப்புள்ளியை கோட் பண்ணியவங்களுக்கு டெண்டர் கொடுக்க முடியாது, இது விதிமுறை. கடந்த ஆட்சியில் 66 டெண்டர் கண்டிஷன் போட்டிருந்தாங்க, அதே 66 கண்டிஷன் கூடுதலாக வந்து அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள், கொரோனா நோய் தொற்று சம்பந்தமான 2 வழிகாட்டு நெறிமுறைகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே டெண்டர் நடைமுறைகள் தான் பின்பற்றப்படுகிறது. யாரெல்லாம் அதிகமான விலைகளை கோட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் படி, டெண்டர் விதிகளின்படி அதற்கான உரிமங்கள் வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.